எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB பிசி எக்ஸாம் 2022 6th சோசியல் சயின்ஸ் சிவிக்ஸ், அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ற பாடப்பகுதியில் உள்ள புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது சரியான விடையை தேர்வு செய்யவும். இந்திய அரசமைப்பு சட்டம், மன்னிக்கவும், அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள். இந்திய அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. இரண்டாவது கேள்வி, அரசமைப்பு சட்டத்தை 1949 அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. அரசமைப்பு சட்டத்தை 1949 அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. மூன்றாவது கேள்வி, அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஷ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதுக்கு சரியான விடை 101. இஃது அடிப்படை உரிமை அன்று, ஓட்டுரிமை. ஓட்டுரிமை அடிப்படை உரிமை அல்ல. அடுத்து, இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது, இதுக்கு சரியான விடை 18. அடுத்து, கோடிட்டிடங்களை நிரப்புக. அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் அண்ணல் அம்பேத்கர். அடுத்தது, நம் அடிப்படை உரிமைகள் உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது. நம் அடிப்படை உரிமைகள் உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது உச்சநீதிமன்றம். நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. அடுத்து, பொறுத்துக. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. அடுத்தது, குடியரசு தினம் ஜனவரி 26. இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் 26. அனைவருக்கும் கல்வி ஏப்ரல் 1. நல்லா வச்சுங்க, சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜனவரி 26, இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் 26, அனைவருக்கும் கல்வி ஏப்ரல் 1. அடுத்தது, பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஜனவரி 26 குடியரசு தினமாக ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது? நம் அரசமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நாள் நடைமுறைக்கு வந்தது, அதைத்தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். அரசமைப்பு சட்டம் என்றால் என்ன? அரசமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள், கொள்கைகள் உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள், கடமைகள், செயல்பாடுகளை வரையறுக்கிறது. பிறகு அச்சட்டத்தின் துணையோடு தான் அந்நாடு ஆளப்படும். அடுத்தது, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பம்சங்களை பட்டியலிடுக. இந்திய அரசமைப்பு சட்டம்தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது, கட்டமைப்புகள், வழிமுறைகள், அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது, அரசு நிறுவனங்களின் கடமைகளை பட்டியலிடுவது, குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை நிர்ணயம் செய்வது, வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது ஆகியவற்றின் வழியே ஓர் ஒட்டுமொத்த கட்டமைப்பை நமக்கு தருகிறது. மறுபடியும் எடுங்க, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பம்சங்கள். இந்திய அரசமைப்பு சட்டம்தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது, கட்டமைப்புகள், வழிமுறைகள், அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது, அரசு நிறுவனங்களின் கடமைகளை பட்டியலிடுவது, குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை நிர்ணயம் செய்வது, வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது ஆகியவற்றின் வழியே ஓர் ஒட்டுமொத்த கட்டமைப்பை நமக்கு தருகிறது. அடுத்தது, அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன? ஒவ்வொரு குடிமகனுக்கும்
மிக தேவையான உரிமைகளே அடிப்படை உரிமைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளே அடிப்படை உரிமைகள் என அழைக்கப்படுகின்றன. அதில் வந்து பாருங்கள் என்னென்ன உரிமைகள்னு, மொத்தம் ஆறு. சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை ஆகியவை இன்றியமையாத உரிமைகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அடுத்தது முகப்புரை என்றால் என்ன? அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. அடுத்தது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற சொற்களின் மூலம் புரிந்து கொள்வது என்ன? சுதந்திரம் என்பது நமது நாட்டில் எங்கும் செல்லக்கூடிய உரிமை, விரும்பிய தொழிலை தேர்ந்தெடுக்கும் உரிமை ஆகியவற்றை குறிக்கும். சுதந்திரம் என்பது நமது நாட்டில் எங்கும் செல்லக்கூடிய உரிமை, விரும்பிய தொழிலை தேர்ந்தெடுக்கும் உரிமை ஆகியவற்றை குறிக்கும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை சமத்துவம் உணர்த்துகிறது. அடுத்தது சகோதரத்துவம் என்பது பிறரோடு பழகும்போது பாசத்துடனும் உண்மையான அன்புடனும் பழகும் தன்மையும் குறிக்கிறது. அடுத்தது வரையறு இறையாண்மை. இறையாண்மை என்றால் என்ன? அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கிறது. இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது அதாவது TNUSRB PC எக்ஸாம் 2022 6th சோசியல் சயின்ஸ் சிவிக்ஸ், அதாவது குடிமையியல், இந்திய அரசமைப்பு சட்டம் பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சரை நாம் பார்த்தோம். இந்த காணொளி வந்து TNUSRB PC எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் TNPSC தேர்வில் எந்தெந்த தேர்வில் ஜென்ரல் ஸ்டடீஸ் வருதோ அத்துணை தேர்வுகளுக்கும் இந்த காணொளி மிக மிக முக்கியம். அது மட்டும் இல்லாமல் RRB, SSC, TET எக்ஸாம், TRB எக்ஸாம் அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கும் மிக மிக முக்கியமான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.